இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை நாட்டின் எந்த பகுதியிலும் யாரிடமும் விற்பனை செய்யும் சக்தி உள்ளதாகவும் அதுவே விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கான ஆதாரம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு உள்ள தற்போதைய சூழ்நிலையில் நம்மிடம் உள்ள ஆயுதங்கள் என்றால் முகக்கவசம் அணிதல் தனிமனித இடைவெளியை கடைபிடித்தல் மட்டுமே என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வானொலியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு மக்கள் முகக்கவசம் அணியாமல் எங்கும் செல்லக்கூடாது என்றும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத வரை இவையே மக்கள் தங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும் ஆயுதங்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மனித நாகரிகம் எந்த அளவு தொன்மையானதோ கதைகளின் வரலாறும் அதே அளவிற்கு தொன்மையானது என்றும் கூறினார் மனிதர்களின் படைப்பாற்றலையும் புரிந்துணர்வையும் கதைகள் முன்னிறுத்துவதாக தெரிவித்த பிரதமர் பல்வேறு கிராமங்களுக்கு தாம் சென்றிருந்தபோது போது கதைகளை பற்றிய அறிமுகம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை என்பது தெரிய வந்ததாக கூறினார் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா வீரராகவன் நம் நாட்டின் கலாச்சாரத்திற்கு இசைவான கதைகளை பரப்பி வருவதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இதேபோல் பெங்களூருவை சேர்ந்த அபர்ணா ஆத்ரேயா மற்றும் பலருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி கதைகளின் முக்கியத்துவம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் ஓரிரு கதைகளையும் கூறச் சொல்லி பிரதமர் அதனை பொறுமையுடன் கேட்டார் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய சங்கடமான காலத்திலும் நம் நாட்டின் வேளாண் துறை விவசாயிகள் கிராமங்கள் தங்களின் பலத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் விவசாயிகள் பலமாக விளங்கினால்தான் தற்சார்பு இந்தியாவின் அஸ்திவாரம் பலமானதாக அமையும் வேளாண் துறை கடந்த சில காலமாகவே சுயமாக பல தடைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் பல விவசாயிகளிடம் பேசியபோது போது அந்த துறையில் புதிய பரிமாணங்கள் ஏற்பட்டு வருவதை உணர முடிந்தது என்றும் மாற்றங்கள் குறித்து அவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாகவும் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பழங்கள் காய்கறிகளை வேளாண் விளைபொருட்கள் சந்தைப்படுத்தும் குழு சட்டத்திலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் விவசாயிகளுக்கு பெரும் ஆதாயம் ஏற்பட்டதை விவசாயிகளிடம் பேசியதன் மூலம் தெரிய வந்தது தற்போது விவசாயிகள் தங்களுடைய பழங்கள் காய்கறிகளை எங்கு வேண்டுமானாலும் யாரிடத்திலும் விற்பனை செய்யும் சக்தி உள்ளது என்று தெரிவித்த அவர் இந்த சக்திதான் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கான ஆதாரம் என்று கூறினார் இவை மட்டுமல்லாது தானியங்கள் கோதுமை கரும்பு ஆகியவற்றையும் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எங்கே அதிக விலை கிடைக்கிறதோ அங்கே விற்பனை செய்ய தற்போது விவசாயிகளுக்கு சுதந்திரம் கிடைத்திருப்பதாக பிரதமர் கூறினார் விவசாய பொருட்கள் மற்றும் விற்பனையில் கிராமப்புற இளைஞர்கள் நேரடியாக பங்கெடுப்பதால் விவசாயிகளுக்கு நேரடி லாபம் கிடைக்கிறது இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கு எடுத்துக்காட்டாக தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் இணைந்து ஏற்படுத்தி இருக்கும் சங்கம் கொரோனா காலத்தில் கிராமங்களிலிருந்து நூற்று கணக்கான டன் அளவிற்கு காய்கனிகளை வாங்கி சென்னை மாநகரில் அவற்றின் கலவையாக விற்பனை செய்ததை பிரதமர் நினைவு கூர்ந்தார் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாய விளை பொருட்களை விற்பதன் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதால் விவசாயிகளின் வாழ்க்கை தற்போது மாறி உள்ளது என்று அவர் தெரிவித்தார் कहने को तो कंपनी है हकीकत में ये किसानों ने मिलकर के अपना एक समूह बनाया है बड़ा लचीली व्यवस्था है और वो भी पांच छह साल पहले बनाया है इस किसान समूह ने लॉकडाउन के दौरान आसपास के गांवों से सैकड़ों मीट्रिक टन सब्जियां फलों और केले की खरीद की और चेन्नई शहर को सब्जी कॉम्बो किट दिया आप सोचिए कितने नौजवानों को उन्होंने रोजगार दिया और मजा ये है कि बिचौलियों न होने के कारण किसान को भी लाभ हुआ उपभोक्ता को भी लाभ हुआ ऐसा ही एक लखनऊ का किसानों का समूह है उन्होंने नाम रखा है इरादा फार्मर प्रोड्यूसर इन्होंने भी लॉकडाउन के दौरान किसानों के खेतों से सीधे फल और सब्जियां ली और सीधे जाकर के लखनऊ के बाजारों में बेची बिचौलियों से मुक्ति हो गई और மண் சாகே உத்தனை தாம் உன்னை பிராப்த கியே இந்த நேரத்தில் தியாகி பகத் சிங்கின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதை தெரிவித்த பிரதமர் பகத் சிங்கின் வீரத்திற்கு தலை வணங்கி தாம் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டார் பகத்சிங்கை போல ஆக முடிகிறதோ இல்லையோ அவரின் தேசப்பற்று நாட்டிற்காக ஏதாவது ஒன்றை சாதித்து காட்டுவது என்ற தீபத்தை நம் மனதில் ஏற்றி இந்த நாளில் பயணிப்போம் இதுவே பகத்சிங்கிற்கு நாம் அளிக்கும் அஞ்சலியாக இருக்க முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நேரத்தில்தான் துல்லிய தாக்குதல் நடைபெற்ற போது நமது இளைஞர்களின் சாகசம் வீரம் அச்சமின்மை ஆகியவற்றை நாடு உணர்ந்தது என்ன விலை கொடுத்தும் இந்திய தாயின் கௌரவத்தையும் நன் மதிப்பையும் காப்பது என்ற மிக பெரிய லட்சியத்தை நமது வீரம் மிக்க இராணுவத்தினர் கொண்டிருந்தனர் என்று தெரிவித்த பிரதமர் அவர்கள் தங்களின் உயிர்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கடமை பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் முன்னேறினார்கள் என்றார் பகத்சி பன்பாய் பகத்சி ஜேசா தேஷ்பிரேம் தேஷ் கிலே புஷ்கர் जरूर हम सबके दिलों में हो शहीद भगत सिंह को यही हमारी सबसे बड़ी श्रद्धांजलि होगी चार साल पहले लगभग यही समय था जब सर्जिकल स्ट्राइक के दौरान दुनिया ने हमारे जवानों के साहस शौर्य और निर्भीकता को देखा था हमारे बहादुर सैनिकों का एक ही मकसद और एक ही लक्ष्य था हर कीमत पर भारत माँ के गौरव और सम्मान की रक्षा करना இந்தியாவை படைக்க என்றும் அழிக்க முடியாத பங்களிப்பை அளித்து சென்றுள்ள மகத்தானவர்களைப் பற்றி பார்ப்போம் அக்டோபர் இரண்டாம் தேதியானது நம் அனைவருக்கும் பவித்திரமான கருத்தூக்கம் அளிக்க வல்ல நாளாகும் அன்றுதான் இந்திய தாயின் இரண்டு புத்திரர்களான அண்ணல் காந்தியடிகள் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரை நினைவில் கொள்ளும் தினம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் மகாத்மா காந்தியின் பாதையில் நாம் பயணப்பட்டிருந்தால் இன்று இந்தியா இயக்கத்திற்கான தேவையே ஏற்பட்டிருக்காது காந்தியடிகளின் பொருளாதார நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதை அவருடைய வாழ்க்கை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோல் லால் பகதூர் சாஸ்திரியின் வாழ்க்கை பணிவு எளிமை ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகிறது அக்டோபர் பதினொன்றாம் தேதி பாரத் ரத்னா லோக் நாயக் ஜெயபிரகாஷ் பிறந்த நாளாகும் ஜனநாயக விழுமியங்களை காக்க முதன்மையான பங்கு பணியை ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆற்றி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கொரோனா பாதிப்புள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக அனைவரும் முகக்கவசம் அணியாமல் எங்கும் செல்லாதீர்கள் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்த பிரதமர் ஒரு மீட்டர் இடைவெளி என்பது உங்களை மட்டுமல்ல குடும்பத்தினரையும் பாதுகாக்க வல்லது என்றார் கொரோனாவுக்கு எதிரான போரில் நம்மிடம் இருக்கும் ஆயுதங்கள் என்றால் இந்த விதிமுறைகள்தான் இவையே அனைவரின் வாழ்க்கையையும் பலப்படுத்தும் கருவிகள் மருந்து கண்டுபிடிக்காத வரை நம்முடைய செயல்பாடுகளில் தளர்ச்சி கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்